நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டெக் பாஸில் இருந்து நம்மளுடைய அந்த சுதர்ஷன் அப்படிங்கிறவர் வந்து அவரும் மற்றும் அவரோட டீமாக வெளியே வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு புது சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸும் கிட்டத்தட்ட 5 லாக் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டாங்க. ஓகேவா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு நல்லா ஃபன்னாக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவருடைய வீடியோவோ ஷார்ட்ஸோ அவங்க டீமோ எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணுன்னே தோணாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா இதே வீடியோவை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க அப்படின்னும் அவரும் கம்யூனிட்டியில் போட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இவ்வளோ இவ்வளோ ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்கிறதா கம்யூனிட்டி சேனல்லையும் அவருடைய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே போட்டிருக்காரு. சரி, அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ இதனால் எல்லா கமெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அவருடைய டெக் பாஸ் சேனல், ஓகேங்களா, அவருடைய டெக் பாஸ் சேனலை அன்சப்ஸ்கிரைப். எந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டாலும், இந்த சேனல் இல்லை எந்த சேனலில் நம்ம போய் பார்த்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக் பாஸோட அவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி இந்த டெக் பாஸ் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டெக் பாஸ் சேனலில் போயிட்டு எந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. சரி, சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த சோஷியல் பிளேட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனோம்னா மந்த்லி இயர்லி இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வீக்லி எவ்வளோ ரெவன்யூ வருது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அன்சப்ஸ்கிரைப் கவுண்ட் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் சோஷியல் பிளேட் அப்படிங்கிற வெப்சைட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீக்லி அனலைஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் வீக்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டு 2 டேட் கொடுத்துட்டு டோட்டல் இது டெக் பாஸ் வந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 10,000, 20,000, ஒரு வாரத்துக்கு 10,000லேருந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆவரேஜாக வந்திருக்காங்க, ரவுண்ட் அப் வேல்யூவாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் வீக் மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது கொஞ்சம் சின்ன லெட்டராக தெரியுது. பாருங்கள், அக்டோபர் 22லேருந்து அக்டோபர் 28, அந்த லாஸ்ட் இப்போ லாஸ்ட் 1 வீக்கில் டெக் பாஸோட அன்சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துங்க -2 லேக்ஸ் அப்படின்னு காட்டுது. 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. இது லாஸ்ட் 1 வீக் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இது இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் பாஸ் சேனல் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 4.78 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேலே இது நம்ம என்ன தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு புது டீமு புது மெம்பரை வச்சு அவங்க வீடியோ போட்டாலும் இந்த சேனலை இதன் பிறகு மீட்டெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 கடினமான ஒரு செயல். ஏன்னா ஒரு சேனல் டவுன்கிரேட் போயிடுச்சுன்னா அதை வந்து மீட்டு எடுத்துன்னு வர்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ.